லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடிச்சிக்க விக்ரம் படத்தில் வில்லன் யாருன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தான். இவர் ஏற்கனவே லோகேஷ் கனகராஜோட மாஸ்டர் படத்துலேயும் வில்லன் நடிச்சிருந்தாரு. அந்த பவானி கேரக்டர் தான் மாஸ்டர் படத்தோட மாஸ் ஹிட்டுக்கு காரணமாக அமைஞ்சது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த விக்ரம் படம் ஆரம்பிக்கும் போது மக்கள் செல்வன் விஜய் சேது அவர்கள் வந்து கமலோட தீவிர ரசிகர் என்பதால் லோகேஷ் கனகராஜுக்கே ஃபோன் பண்ணி, ஏன்டா இந்த படத்தில் எனக்கு எதாவது கேரக்டர் இருக்கா, வில்லனாக நடிக்கலாமா, எனக்கு சின்னதாக கேரக்டர் கூட ஓகேடா, கமல் சார் கூடவே இருந்தா போதும் அப்படிங்கிற தன்னுடைய ஆர்வத்தை சொல்லியிருக்காரு. ஆனா லோகேஷ் கனகராஜ் இப்பதான் ஸ்கிரிப்ட் எழுதிருக்கேன்னா, பட் இந்த படத்துல நீங்க இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன், ஏன்னா நீங்க மாசல்லையே பண்ணிட்டீங்க, திரும்பவும் என் படத்துல அடுத்த படமே இது வந்து பேக் டு பேக் பண்ணா நிச்சயமா அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் மாதிரி சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சேதுக்கு மறுப்பு தெரிவிச்சாராம். ஆனா சில மாதங்கள்லயே அந்த ஸ்கிரிப்டை முழுசா முடிச்சதுக்கு அப்புறம் வில்லன் கேரக்டருக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே குழம்பி போயிட்டாராம். ஏன்னா வில்லன் கேரக்டர் எழுதி முடிச்ச உடனே இந்த கேரக்டர் யார் சரியா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் தான் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு முடிவு பண்ணி லாரன்ஸ் மாஸ்டர் அணுகும் போது அவர் வந்து டேட் இஷ்யூனாலையும் வேறு சில காரணங்களாலையும் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சாராம். இப்போ வேற வழியே இல்லாமல் லாரன்ஸுக்குன்னு பண்ண அந்த கேரக்டர் சேஷனை வந்து லைட்டாக மாற்றி வேற மாதிரி மெருகத்தி மறுபடியும் நம்ம விஜய் சேதுபதி வந்திருக்காராம். அப்போ விஜய் சேதுபதி சொன்ன வார்த்தை, தெரியுண்டி நீ அங்கே சுற்றி இங்கே சுற்றி எப்படி என்கிட்ட தான் வந்தே ஆகணுன்ட்டு அப்படின்னு லோகேஷ் கனகராஜை கலாய்ச்சி அதுக்கப்புறம் இந்த படத்தோட கேரக்டர் சேஷனை மட்டும் கேட்டுட்டு உடனே நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாராம். இந்த சம்பவத்தை விஜய் சேதுபதியும் சரி லோகேஷ் கனகராஜும் சரி ரெண்டு பேருமே வந்து இப்போ ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த விஜய் சேது கேரக்டரில் நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் பண்ணியிருந்தாருன்னா இந்த வில்லத்தனமான ஒரு கேரக்டரில் அந்த கேரக்டர் எப்படி இருக்கும், ஒர்க் அவுட் ஆகியிருக்குமா, இல்லை விஜய் சேதுவை விட பல படிகள் லாரன்ஸ் வந்து வில்லத்தனத்தில் மிரட்டியிருப்பாரா அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டை வந்து தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.